வாங்க இன்னைக்கு நம்ம சேனல்ல நல்ல சுவையான டேஸ்டா பால் சேமியா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் நல்லா செட் ஆயிருங்க இது வெறும் பாலிலே தான் பண்ணணும் இதுக்கு வேற எதுவும் தேவை இல்ல இது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க இப்ப பால் சேமியாவுக்கு 1/2 லிட்டர் பாலை காய்ச்சிரலாம்ங்க இப்ப பால் காய்ச்சியாச்சுங்க இப்ப கடாயை அடுப்புல வச்சியாச்சுங்க ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஊத்திக்கலாம் இதுக்கு வந்து கடலை எண்ணெய் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் இதெல்லாம் ஊத்த கூடாதுங்க சன்ஃப்ளவர் ஆயில் தான் ஊத்தணும் கால் கிலோ சேமியா எடுத்து வச்சிருக்கீங்க வறுத்த சேமியாங்க பச்சை சேமியா இல்ல வறுத்த சேமியா இது ஏற்கனவே வறுத்த சேமியா தாங்க கொஞ்சம் நேரம் மாறற வரைக்கும் இப்படிதாங்க நம்ம ஒரு பக்கம் வறுத்து ஒரு பக்கம் ஒயிட்டா இருந்தாலும் பரவாயில்லைங்க துப்புரவா வறுக்கணும்னு அவசியம் இல்லை அங்கங்க வெள்ளை கலர் இருக்கணுங்க சும்மா வச்சு ஒரு 3 நிமிஷம் கிளறுங்க இந்த மாதிரி நம்மளுக்கு நேரம் வந்துடும் இந்த அளவுக்கு நம்மளுக்கு வறுத்தா போதுங்க தண்ணி ஒரு ஒரு டம்ளர் ஊற்றிக்கலாங்க ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும் எடுத்தோடனே பாலை ஊற்றிடக்கூடாது இந்த மாதிரி நம்ம தண்ணியெல்லாம் நல்லா தண்ணி ஒன்றா எல்லா சேமியெல்லாம் நலையிற மாதிரி இந்த மாதிரி பரட்டி விட்டுருங்க எடுத்தோடனே பாலை ஊற்றினோம்னா அது வேகாது தண்ணியில் வேகிற மாதிரி வேகாது இப்போ நம்ம 1/2 லிட்டர் பால் காய்ச்சி வச்சுருந்தோமுங்க அதை நல்லா ஆடையோடையே ஊற்றிடணுங்க நல்லா தண்ணி ஊற்றாமல் கெட்டி பாலுங்க நம்ம ஒரு டம்ளரில் அரை டம்ளர் ஊற்றிதே முதல்ல வந்து கிளறணும் ஒரு டம்ளர் தண்ணியும் 1/2 லிட்டர் பாலும் ஊற்றணும் மிச்ச தண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேங்க அதை நம்ம கொஞ்சம் நேரம் கழிச்சுட்டு ஊற்றணும் இது முதல் வேகட்டும் நல்லா இப்போ அந்த மிச்ச தண்ணியை ஊற்றுறீங்க இது சீக்கிரமே நல்லா வெந்துருங்க கொலை விடாமல் பார்த்துக்கிறணும் ஒரு மாதிரி கொசஞ்சுன்னா நல்லா இருக்காது இதிலே நம்மளுக்கு வெந்துடும் சேமியா வெந்த பிறகு தாங்க சீனி போடணும் சீனி இப்பயே போட்டோம்னா சேமியா வெந்தது தெரியாது இது நல்லா பூத்து வரும் நம்ம போட்டதை விட டபுள் மடங்கு வருங்க இப்போ வெந்துருச்சுங்க இன்னமுமே பால் இருக்குது பால் வந்து நல்லா சுண்டி வருங்க பாலை பூராமே அந்த சேமியை எடுத்துடும் அது நம்மளுக்கு தெரிய வரும்போது இந்த கொசையக்கூடாது அப்படி இருக்கிறப்ப இன்னும் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றணுங்க மொத்தம் இதெல்லாம் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோங்க இதோட 1/2 டம்ளர் இந்த சேமியாவை தண்ணியை குடிக்க விட்டு தேங்க நம்ம வேக வைக்கணும் எந்த பிறகு வந்த பிறகுதான் ஊற்றணும் அடுப்பு கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து அதுக்கப்புறந்தாங்க சீனி போடணும் இப்போ நம்ம ஊற்றின தண்ணியை அதை உள் வாங்கிருச்சுங்க இப்போ சீனி வந்து 200 கிராம் எடுத்து வச்சுருக்கேன் காக்கில் சேமியா 1/2 லிட்டர் பால் 1/2 டம்ளர் தண்ணி 200 கிராம் சீனி
நீ கிண்டிட்டு இன்னும் பத்தலைன்னா போட்டுக்கலாம். நம்ம சீனி போட்டோன்னே கொஞ்சம் லூஸ் விடுங்க. தண்ணியாக இருக்கேன்னு நினைக்காதீங்க. இதுக்கு ஏலக்காய் பழம் பருப்பு எதுவும் தேவையில்லைங்க. நம்ம அந்த மாதிரி கொல கொலப்பாக இருக்கும்போது இறக்கிடணும். சேமியா குழையக்கூடாது. இது இந்த பால் பால் வாடகையிலே இது நல்லா இருக்குங்க. பால் கோ சாப்பிட்ட மாதிரி இருக்கும் பிள்ளைங்களுக்கு. 200 கிராம் ஜீனி கரெக்டாக இருக்குங்க. அதுக்கு இதை விட போட்டால் திகட்டிடும். இப்போ இந்த மாதிரி லூஸாக இருக்கும்போதே இந்த மாதிரி இருக்கும்போதே நம்ம ஆஃப் பண்ணிடுறோங்க அடுப்பை. அவ்வளோதாங்க நம்ம பால் சேமியா முடிஞ்சிச்சுங்க. இப்போ பாருங்கள் நம்ம அழகாக பால் சேமியா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில். நான் சொன்ன அளவில் நல்லா கரெக்டாக வருங்க. இதுக்கு நெய் வேணாம், ஏலக்காய் வேணாம், பழம்பருப்பு வேணாம். வெறும் பால் சேமியா இருந்து ஜீனி இருந்தால் போதும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.